வசதி இல்லை, என்னிடம் ஒன்றுமில்லையா, காப்பாற்று என்று வந்தால் அவர்களுக்கு இலவசமாகவும் மருந்து வழங்கி வருகிறேன். அதிலும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதியும் இலவசமான ஆலோசனையும் இலவசமாக மருந்தும் எனது சென்னை மதுரவாயல் பல்லவன் நகர் வெக்டரி நல்வாழ்வு மையத்தில் வழங்கி வந்தோம். அதே நிலைமையை போலூர் வெக்டரி நல்வாழ்வு மையத்திலும் தொடர இருக்கின்றோம். இனி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வீட்டு கொண்டு போங்க என்று சொல்லக்கூடிய அநேகரை, பல லட்சக்கணக்கான நபர்களை நம்மத்தில் இருக்கிற ரங்கநாதன் ஐயா அவர்கள் அவருடைய மருத்துவ முறையை பயன்படுத்தி நிறைய சுகமடைஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சில நபர்களை ஒரு மாத மருந்திலேயே அவர்கள் கன்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்து நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் ஐயாவிடத்தில் வந்து அந்த மருத்துவர்களால் கைவிடப்பட்ட புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரி ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஐயா கிட்டே இப்போது பேட்டி எடுக்கு, அதாவது ஒரு பேட்டி காண்பதற்காக வந்தோம். ஐயா அவர்கள் கூட அவர் எந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையை கொடுத்தார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் டீட்டெயிலாக பேசுகிறாரு. வாங்க இந்த வீடியோக்களை முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நபர்கள், அது எப்படியாற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நபர்களை நம் மத்தியில் இருக்கக்கூடிய டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டுகால அனுபவங்களில் 1000க்கும் அதிகமான நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து 1000க்கணக்கான நபர்களை கடவுள் சுகமாக்கியிருக்கிறார். அதை எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிட்டுன்னு சொல்லி ஐயா அவர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இந்த புற்றுநோய் அந்த சிகிச்சை முறைகளையும் அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்கன்ற முறைகளையும் நம்முடைய நேயர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. ஒரு கடுமையான ஒரு நோய் மனித குலத்திற்கு அவர்களை பாதிக்குது என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தத்தால் தான் இந்த கடுமையான நோய்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணம். ஒரு இயல்பான வாழ்க்கை வாழும் ஒருவர் மன அழுத்தத்தின் காரணமாக பல ஆண்டுகள் பல மாதங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு உடலில் தேங்கி இருக்கும் கழிவுகளில் நுண்கிருமிகள் சேர்ந்து கட்டியை உருவாக்கி அது கேன்சர் கட்டி புற்றுநோய் கட்டியாக மாறும். இந்த புற்றுநோய் கட்டிக்கு அடிப்படை காரணம் மன அழுத்தம். அவர் எத்தகைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அவர்கள் மூலமாகவே அறிந்து தெரிந்து அதற்கு சில மலர் மருந்துகளை கொடுத்தால் அந்த நோய் கட்டுப்படும். மேற்கூறிய வீடியோவில் கூறியது போன்ற இந்த தலை சுருளி, வேர், பட்டை, இலை, பஞ்சாங்கம், சிறுகுறிஞ்சான், நிலவேம்பு, கருமஞ்சள், மலைவேம்பு போன்றவற்றை கலந்து உட்கொண்டு வெந்நீரில் உட்கொண்டு உணவு கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் இந்த கேன்சர் கட்டியை எந்த நிலையிலும் கட்டுப்படுத்தலாம். ஐயா இவங்களுக்கு எண்ணெய் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெயில் தாளித்த உணவுகள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அசைவம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஐயா பால் சாப்பிடலாமா? பசுமாட்டு பால் எடுக்கலாமா? பால் எடுக்கலாம். ஓகே. அளவோடு எடுக்க வேண்டும். அதாவது அவர்கள் நோயின் தன்மைக்கு ஏற்ப மிக குறைந்த அளவை பாலில், அதுவும் சின்னமேன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை பொடியை கலந்து பாலை உண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. லவங்கப்பட்டை அவர்களுக்கு வரக்கூடிய வலியை குறைப்பதற்கு மிளகு, தேன் மிளகு அவர்கள் உண்டு வந்தால் கடுமையான கேன்சர் வலியை அது கட்டுப்படுத்தும். எத்தகைய வலியையும் அது கட்டுப்படுத்தும். அடுத்ததாக ஆயுர்வேத மருத்துவ முறையில்
பேனியன் பிளஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை தாவரங்களால் தயாரிக்கப்பட்ட மருந்தை அவர்களுடைய பாதிப்பு ஏற்ற மாதிரி உட்கொண்டு வந்தால் வலியை கட்டுப்படுத்தலாம். மலர் மருத்துவம், இயற்கை மருத்துவம் போன்றவற்றை உட்கொண்டு உணவு கட்டுப்பாடோடு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நோயை படிப்படியாக கட்டுப்படுத்தி இயல்பான வாழ்க்கை வாழச் செய்யலாம். ஐயா, இந்த செல் தெரப்பி மருந்து அப்படின்னா என்னங்க ஐயா? இந்த கேன்சருக்கு செல் தெரப்பி மருந்துக்கு மூலமாக கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா? அப்போ செல் தெரப்பினா என்ன? அதாவது ஒரு கேன்சர் கட்டி தன்னை போல இன்னொரு செல்லை உருவாக்கும், அந்த செல் உருவாகாமல் தடுப்பதற்கு ரிஷிகேனோவினுடைய தண்டு பகுதியான கேனோலிஜியம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை 500 மில்லிகிராம் அளவிற்கு மூன்றும் ரிஷிகேனாவினுடைய குடைபாகமான ரிஷி மஷ்ரூம் அதனுடைய மருந்தை 1000 மில்லிகிராம் அளவிற்கும் உட்கொண்டு வந்தால் அந்த கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம், சுருங்க செய்யலாம், வலியை குறைக்கலாம். மேற்கூறிய இயற்கை மருந்தையும் மலர் மருந்தையும் உட்கொண்டு வந்தால் நோயை கட்டுப்படுத்தி படிப்படியாக உணவு கட்டுப்பாடோடு இயல்பான நிலைக்கு வாழ வைக்கலாம். ஐயா, 1000000 பேருக்கு நீங்கள் இது வரைக்கும் அந்த மருத்துவ முறைகளை கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேர் சுகமாக இருப்பாங்க? இதில் எம்மிடம் எண்ணிக்கையோ கணக்கோ கிடையாது. வசதியாக வந்தால் அவரிடம் கொஞ்சம் காசு பெற்று கொடுப்பேன். வசதி இல்லை, என்னிடம் ஒன்றுமில்லை ஐயா காப்பாற்று என்று வந்தால் அவர்களுக்கு இலவசமாகவும் மருந்து வழங்கி வருகிறேன். அதிலும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதியும் இலவசமான ஆலோசனையும் இலவசமாக மருந்தும் எனது சென்னை மதுரவாயல் பல்லவன் நகர் விக்டரி நல்வாழ்வு மையத்தில் வழங்கி வந்தோம். அதே நிலைமையை போலூர் விக்டரி நல்வாழ்வு மையத்திலும் தொடர இருக்கின்றோம் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேயர்களே, நம்ம ரங்கநாதன் ஐயா அவர்களிடத்தில் இந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையை அவர் கையாண்டிருக்கிறாரு, அதுக்கு என்னென்ன மருந்துகளை பயன்படுத்துகிறாரு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா முறைகளை குறித்து நாம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நாம் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.